பார்க்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டி மட்டுமே பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். குடும்பம் ஒரு கதமம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இதுக்கு முன்னாடி ஒரு மூணு காணொலிகள் பதிவிட்டிருக்கோம், எபிசோட் ஒன், எபிசோட் டூ, எபிசோட் த்ரீ. அதாவது எபிசோட் ஒன் வந்து வீட்டில் எவர் கை ஓங்கியுள்ளது, எபிசோட் டூ பாத்தீங்கன்னா ஒரு தாயின் ஏழு கடமைகள், அதுக்கு பிறகு ஒரு தந்தையின் கடமைகள். ஒரு தாய்னா எப்படி இருக்கணும், ஒரு தந்தைனா எப்படி இருக்கணும், இப்படி இருந்தா மட்டும்தான் அது தாய் அது தந்தை அப்படின்னு. சரி, ஒரு பக்கம் மட்டும் சொன்னா போதுமா, இன்னொரு பக்கம் அப்ப பிள்ளைகளுக்கு கடமையே இல்லையா, அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அடுத்த கேள்வி வரும். அதுதாங்க எபிசோட் ஃபோர், ஒரு பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஏழு கடமைகள். அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், எப்ப அது மூணு எபிசோட் சொல்றிய பார்த்ததே இல்லைன்னா கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டோட லிங்கை கொடுக்குறேன், உங்க ஓய்வு நேரத்தில் அதை பார்த்துட்டு அதை பற்றிய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது குடும்பம் ஒரு கதம்பம் எபிசோட் ஃபோர். இந்த எபிசோட் ஃபோர்ல நம்ம பார்க்க போறது என்ன, ஒரு பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஏழு கடமைகள். ஒரு பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஏழு கடமைகள்ல வர முதல் கடமை, உணவை வீணாக்காமல் இருப்பது. அதாவது இந்த உணவு நம்மளுடைய தட்டுக்கு வரத்துக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை பணமா உருவாக்குறதுக்கு எவ்வளவு உழைப்ப போட்டிருப்பாங்க, அந்த பணமா கொண்டு வந்ததை பொருளா மாத்தி மறுபடியும் அது நம்ம சாப்பிடக்கூடிய அளவுல மாத்துறதுக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம கருத்துல வச்சுக்கணும் எப்பவுமே. அதாவது இந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்த பணத்துல சம்பாதிச்சுட்டு அதுல வந்து காய்கறிகளையோ இல்ல அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு அதை நம்ம சாப்பிடுற பதத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஆற்றலை செலவு பண்ணிருப்பாங்க, இது எல்லாமே நம்ம தட்டுல வர அந்த ஒருபிடி சோறுக்காக தான். அதனால உணவை வீணாக்காம இருக்கணும். ஒரு பிள்ளையா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்னன்னா உணவை வீணாக்காம இருக்கணும். ஒரு பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஏழு அடிப்படை கடமைகளை வர ரெண்டாவது கடமை, இந்த ரெண்டாவது என்னன்னா கல்வியில் கவனம் செலுத்துதல். கிட்டத்தட்ட 99% பெற்றோர்களுக்கு கல்வியோட மகத்துவம் தெரியும். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளை தன்னை விட மேம்பட்டு இருக்கணும் தான் பெற்றோர்கள் உழைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அடிப்படை தளம். நீங்க என்னதான் மிகப்பெரிய திறமையாளராக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி கல்விங்கிறது ஒரு அடிப்படை. இந்த கல்வி தான் நம்முடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கே உயர்த்த போகுது. அதனால நம்முடைய குடும்பம் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு அடியாவது மேல முன்னேறணும்னா நாம கல்வியில சிறந்து விளங்கணும். ஒரு பிள்ளையா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முக்கியமான ஒரு கடமை என்னன்னா கல்வியில் கவனம் செலுத்துதல். ஒரு பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஏழு கடமைகள்ல வர மூன்றாவது கடமை, தீய பழக்கங்களில் இருந்து விலகி இருத்தல். தீய பழக்கங்கள்னா உங்களுக்கு தெரியும், புகைப்பிடித்தல இருந்து மது அருந்துதல் இருந்து தீய பழக்கங்களுடைய அட்டவணை பெருசா நீண்டுகிட்டே போகும். நான் அதுக்குள்ள போக விரும்பல, உங்க எல்லாருக்குமே தெரியும் தீய பழக்கங்கள் என்னன்னு. இந்த தீய பழக்கங்கள் என்ன பண்ணும்னா நம்மளுடைய கவனத்தை கல்வியில இருந்து எடுத்துரும். நம்முடைய குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாது, முன்னேறதுக்கு பதிலா தான் இருக்கும் நிலையிலிருந்து கீழே வந்தோம். இது மட்டும் இல்ல, பெற்றோருக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டாக்கும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வரும்னா, அவரோட பையன் இருக்கான்ல அவங்களோட பொண்ணு பழக்க வழக்கம்லாம் சரியில்லையாமே அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை கொண்டு வரும். இந்த தீய பழக்கங்கள் எதை வேணா செய்ய தோண்டுங்க, நம்முடைய குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகணும், தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவப்பெயர் வரவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய ஆரோக்கியம் கட்டுப்போனா அதுவும் நம்முடைய பெற்றோர்களுக்கு வருத்தம். இது எல்லாமே நடக்கணும்னா நாம தீய பழக்கங்கள்ல இருந்து ரெண்டு அடி விலகிதாங்க நிக்கணும் வாழ்க்கை முழுக்க. பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஏழு கடமைகள்ல வர நான்காவது கடமை, இந்த நான்காவது கடமை என்னன்னா பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பது. அதாவது மரியாதைன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த பயம் இருக்கக்கூடாதுங்க. மரியாதை மரியாதைன்னா அவங்க நம்மளை விட பெரியவங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினது அவங்க தான். இன்னும் சொல்ல போனா நம்முடைய இந்த கை கால்கள் விரல்கள் நமக்கு இருக்கிற உறுப்புகள் எல்லாமே நம்மளுடைய தாயின் கருவறையில நமக்கு படைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த உலகத்தை முதல் முதல்ல நமக்கு காட்டுறது நம்முடைய பெற்றோர்கள். அதாவது இந்த உலகத்துல இருக்க விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துறதே அவங்க தான். பல விஷயங்களை இன்னைக்கு நாம அனுபவிக்கிறோம்னா அதுக்கு காரணமும் அவங்க தான். இன்னைக்கு நாம இருக்கிற நிலைமைக்கு காரணம் அவங்க தான். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி இந்த பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கறத மட்டும் எந்த காலத்திலையும் விட்டுடவே கூடாது. பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஏழு கடமைகள்ல வர ஐந்தாவது கடமை, பெற்றோர்களின் சொத்துக்களை அழிக்க கூடாது. புரியலையா? அதாவது பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ
தன்னுடைய உழைப்புனால தன்னுடைய சேமிப்புனால புத்திசாலித்தனத்தால ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துக்களை உருவாக்கி இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு பயன்படுத்தணும்னு அதை கொடுப்பாங்க. அதை என்னுடைய பெற்றோர்கள் சம்பாதிச்சது, என் அப்பா வீட்டு சொத்து தானே, என் அம்மாவோட சொத்து தானே அப்படின்னு அதை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி அந்த சொத்துக்களை மேற்கொண்டு வளர்க்காம அதை சரியான முறையில பாதுகாக்காம உழைப்பு இல்லாம சோம்பேறித்தனத்துல அந்த சொத்துக்களை அழிக்கிறதுங்கிறது ஒரு பிள்ளையோட மிகப்பெரிய தவறான விஷயங்கள். ஒரு பிள்ளையோட அடிப்படை கடமை என்னன்னா தன்னுடைய பெற்றோர்களோட சொத்துக்களை அழிக்கவே கூடாது. ஒண்ணு வளர்க்கணும், இல்ல அதை பாதுகாக்கணுமே தவிர அதை பயன்படுத்தலாம், ஆக்கப்பூர்வமான வகையில பயன்படுத்தலாமே தவிர அதை அழிக்கிறது தன்னுடைய சோம்பேறித்தனத்தாலேயோ இல்ல உழைப்பே இல்லாம தான் வாழணுங்கிற எண்ணத்தாலேயோ பண்றது மிகப்பெரிய தவறான விஷயம். ஒரு பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய 7 கடமைகள்ல வர 6வது கடமை, அதாவது பெற்றோர்களை எப்பவுமே தன் கண்ணில் வச்சு பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களோட இறுதி காலம் வரை அவங்களுக்கு எந்த தீங்கும் நேராம பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளோட கடமை, அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி. இது இந்த இருக்கிற 7 கடமைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை. ஒரு பிள்ளையாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய 7 கடமைகள் வரை 7வது கடமை. இப்ப நம்ம கொஞ்சம் வளர்றோம், நமக்கும் பெற்றோருக்கும் வந்து சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். நம்ம ஏற்கனவே சொல்றது மனிதர்கள் எல்லாருமே மாற்று கருத்து உடையவர்கள் தான், அதனால கருத்து வேறுபாடுகள் வரலாம், விவாதங்கள் வரலாம், என்ன வேணாலும் வரட்டங்க. அவங்க நம்முடைய பெற்றோர்கள், அவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில கண்ணியம் இருக்கணும். நம்மளுடைய கோபத்தினால கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. பொதுவாக மனிதர்களா இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய அடிப்படை கொள்கை. ஆனா அதே நேரத்துல இவங்க எல்லார விட பெற்றோர்கள் கிட்ட கண்ணியமற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது. ஒரு பிள்ளையா இருக்கிறீங்க, ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும்னா என்னதான் உங்க பெற்றோர்களோட உங்களுக்கு விவாதம் இருக்கட்டும், மாற்று கருத்து இருக்கட்டும், அவங்களுடைய ஐடியாலஜிலேருந்து உங்களது வேற மாதிரி கூட இருக்கட்டும், அவங்க ஒரு நல்ல விஷயத்தை தவறுதலா கூட புரிஞ்சுக்கிட்டுமே அதை எடுத்து சொல்லுங்க, அதை கண்ணியமான வார்த்தையில எடுத்து சொல்லுங்க. கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை பெற்றோர்கள் கிட்ட உபயோகப்படுத்தவே கூடாது. இந்த 7 அடிப்படை கடமைகளை செய்யறவன் தான் ஒரு நல்ல பிள்ளையா இருக்க முடியும். இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையா இருக்கிற உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு அருமையான ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.